வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய வீடுகளில் ஃப்ரிட்ஜு வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் பல மன்னர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஐஸ் கட்டியை தான் பயன்படுத்திருக்காங்க. எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகலாய மன்னர்கள்ல நிறைய பேர், முக்கியமா அக்பர் இருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையிலிருந்து பல ஐஸ் கட்டிகளை புடச்சு எடுத்துட்டு ஒரு வண்டியில வச்சு கொண்டு வந்துக்கிட்டாங்க. அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே நம்ம ஜோ படத்துல வர்ற பாட்டு மாதிரிதான், உருகி உருகி போனதடி அப்படின்ற மாதிரி அது உருகி போயிருது. இங்க கொண்டு வர்றப்போ ரொம்ப சின்னதா தான் கொண்டு வர்றாங்க. இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம், கோடை காலத்துல ரொம்ப சிரமமா இருக்கு, நம்ம வந்து நிறைய பொருள்களை வந்து ஐஸ் கட்டியில வச்சு சாப்பிட வேண்டியது இருக்கு, குளிர்பானங்களுக்கு எல்லாம் ஐஸ் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளாம் வந்து ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தி இது பண்றோம். அப்ப அந்த காலத்துல இவங்களுக்கு எல்லாம் குளிர்பானங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் கட்டியில எங்க இருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. வர்ற வழியில உருகி போயிருது, இதனால இவங்க மன உளைச்சு காலாயிடுறாங்க. என்னப்பா இவ்வளவு இவ்வளவு சின்னதா கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நாங்க விட்டுறப்ப பெருசா தான் விட்டணும், வர்ற வழியில வெயில் காரணம் உரிய வச்சையா, நாங்க என்னையா பண்ண முடியும், நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒண்ணுமே முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து மாற்று ஏற்பாடுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏற்பாடுல பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உப்பு, அதுக்கப்புறம் சோடியம், சரி உப்பு வந்து சோடியம் தானே, உப்பு அம்மோனியம் குளோரைடு இந்த மாதிரியான கெமிக்கலை வந்து தெளிச்சோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உருகாம இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் எப்படி அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி மாதிரி ஒரு இதை வெட்டுறாங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேல உப்பு அந்த அம்மோனியம் குளோரைடு இதெல்லாத்தையுமே தெளிச்சு அந்த ஐஸ் கட்டிய பத்திரமா பாதுகாக்கிறாங்க. வெயில் காலங்களில் குளிர்பானங்களில் ஊற்றி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை அந்த காலத்தில் கையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கூகுளில் படிச்சிருந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அது கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.